வாழ்த்துக்கள் மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, எங்களோடு கூட இந்த யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணுகிற இந்த ஆன்லைன் சர்ச் சர்வீஸில் கலந்து கொள்கிற எங்களுடைய சபை மக்கள், இன்னும் வெளியூரில் இருக்கிற மற்ற விருந்தினர்கள், எங்களுடைய நண்பர்கள், உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். திஸ் இஸ் ரிவைவல் கிறிஸ்டியன் வொர்ஷிப் சென்டர், திருச்சி, தமிழ்நாடு. காட் பிளஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஹல்லேலூயா. ஆர் யூ ஆல் ரெடி டு ரிசீவ் காட்ஸ் வேர்ட் திஸ் மார்னிங்? அன்றைய வார்த்தை கேட்க எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, பெரிதாய் பெரியதாய் கனவு காணுங்கள். கனவு காணுங்கள். Dream bigger. Dream bigger. எல்லாரும் சொல்லுங்க, Dream bigger. Dream bigger. பெரிதாய் கனவு காணுங்கள். பெரிதாய் கனவு காணுங்கள். புதிய ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் செய்திகளை கேட்கிறோம். அது ரொம்ப நல்லது தான். ஆனால் அடுத்த வாரமே நம்ம எல்லாரும் அந்த செய்திகளை மறந்து விடுகிறோம். சிலருக்கு அடுத்த திங்கட்கிழமை கேட்டாலே தெரியாது, மறந்துடுவாங்க. ஆனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு செய்திகளையும் அசைப்போடு நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். அதை அப்படியே நீங்கள் உள்ளத்திலேருந்து எடுத்து எடுத்து அசை போட வேண்டும். இந்த நாட்கள் அந்த அசை போடுவதற்கு, அதாவது மீண்டும் மீண்டும் தியானிப்பதற்கு நிறைய வழிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். விசேஷமாக இந்த யூடியூப், இந்த யூடியூப்பில் நம்ம எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுனால, முந்தையெல்லாம் பாருங்கள் இதை கேசட்டில் போடுவோம், அப்போ வீடியோ கிடையாது. வீடியோவில் போடணும்னா அது ரொம்ப காஸ்ட்லி, 300 ரூபாயாவது கொடுத்து ஒரு வீடியோ கேசட் வாங்கணும். அதே போல் ஒரு கேசட் வாங்கினா 40 ரூபா கொடுத்து வாங்கணும். ஆனால் இப்போ எல்லாம் ஃப்ரீயாகவே எல்லாம் கிடைக்குது. எவ்ரி சண்டே வி ரெக்கார்ட் அவர் மெசேஜ். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், வேலை செய்யும்போது பக்கத்திலே உங்கள் ஃபோனில் போட்டுக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பெட்டில் படுக்கும்போது கேட்டுக்கொண்டே அந்த செய்தியை கேட்டுக்கொண்டே நீங்கள் தூங்கலாம். கொஞ்ச நேரம் ஃபேமிலியாக உட்காந்து குடும்ப ஜபம் பண்ணும்போது பைபிள் வாசிட்டு அந்த செய்தியை கேட்டுட்டு அப்புறம் ஒரு ஜபம் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு வாரம் முடிந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிற வரைக்கும் நீங்கள் இந்த செய்திகளை அசை போடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வேகமாய் வளருவீர்கள். அது மாத்திரமல்ல, எவ்ரி சண்டே காட் கிவ்ஸ் யூ அ ரேமா வேர்டு. ரேமா வேர்டு என்று சொன்னால் உங்களுக்கென்று கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசித்து உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் வேகமாய் வளர, குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளை சமாளிக்க, இன்னும் நிறைய காரியங்களை தவிர்த்து முன்னேறுவதற்கு அது மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிற நமக்கு ரெண்டு சண்டே தான் முடிந்திருக்கிறது. இது மூன்றாவது சண்டே, மூன்றாவது வாரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிதாயினி கனவு காணு, பெரிதாயினி கனவு காணு. அதாவது உன்னுடைய கனவெல்லாம் சின்னதாக இருக்கக்கூடாது. நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய், உன் குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறாய், உன்னுடைய பிஸ்னஸை பற்றி என்ன நினைக்கிறாய், உன்னுடைய ஊழியத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், சின்னதாக நினைக்காத, பெரிதாயினி நினை. பெரிதாய் கனவு காணும் என்று சொன்னால் வெறும் சொப்பனம் என்று மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்குரிய விளக்கங்களை நான் சொல்லுகிறேன். அதாவது உங்களை பற்றிய எண்ணங்கள். What do you think about yourself? What do you think about your family? What do you think about your personality? What do you think about your talents? What do you think about you? உன்னை குறித்து நீ என்ன எண்ணுகிறாய்? நிறைய பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஓ, நான்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஜெபத்தில் வேறு அப்படியே சொல்லிவேன், நான் ஒரு தூசி ஆண்டவரே, நான் ஒரு புழு ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஒரு ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. நோ 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 நோ, ஆண்டவர் என்னைக்கு உங்களை ரட்சித்தாரோ ஆசீர்வதித்தாரோ அப்போதே உங்களை அவருடைய மகனாய் மாற்றிவிட்டார், மகளாய் மாற்றிவிட்டார். நீங்கள் அவருடைய ராஜகுமாரர்கள், நீங்கள் அவருடைய ராஜாமனை. இன்னும் நான் புழு புழுன்னு இருக்கூட, நீங்கள் ராஜகுமாரத்து, நீங்கள் ஒரு ராஜகுமாரன். நான் புழு இல்லை, புழுவாக இருந்தேன் ஆனால் இப்போ புழு கிடையாது. தூசியாக இருந்தேன் ஆனால் இப்போ நான் தூசி கிடையாது. ஒன்றுமில்லாதவனாய் ஒன்றுமில்லாதவனாக இருந்தேன் ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவனோ அன்றையிலிருந்து ஐ எம் சம்படி. ஹல்லேலூயா. ஐ எம் நாட் எ நோபடி, ஐ எம் சம்படி கிரேட் இன் த கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. யூ ஷுட் ஹேவ் அ காம்ப்ளெக்ஸ், அ குட் காம்ப்ளெக்ஸ் அபவுட் யூ. உங்களை குறித்து நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். உங்களை குறித்து ஒரு ஸ்ட்ராங் எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்களே வீக்காக வீக்காக உங்களையே நீங்கள் குறைவாய் மதிப்பிட்டு கொண்டு உங்களையே நீங்கள் ஏறி மிதித்து நடந்து கொண்டு சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ட்ரீம் பிகர். உன்னை குறித்து பெரிதாய் நீ கனவு காணு, உன்னை குறித்து நீ பெரிதாய் நினைத்துக்கொள். அது பெருமை அல்ல, அது தவறு அல்ல. வேதத்தின் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். Proverbs 29:18 வாசிக்கலாம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே, தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் உன்னை மகனே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், அந்த தீர்க்க தரிசனத்தை இங்கே சொல்லவில்லை. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் ரெவலேஷன்,
வெளிப்பாடு, உன்னை குறித்த வெளிப்பாடு, உன் குடும்பத்தை குறித்த வெளிப்பாடு. A prophetic utterance is a revelation from God. ஆங்கிலத்தில் அதுக்கு தான் ஆங்கில பைபிளும் சேர்த்து வச்சு நீங்கள் வாசிக்கணும். வேர் தேர் இஸ் நோ விஷன் என்று போட்டிருக்கும் சில பைபிளில், வேர் தேர் இஸ் நோ விஷன். விஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை குறித்து என்ன விஷன் உனக்கு இருக்குது, உன்னை குறித்து என்ன ட்ரீம் உனக்கு இருக்குது, நீ உன்னை பற்றி என்ன எண்ணுகிறாய். வேர் தேர் இஸ் நோ ரெவலேஷன், வெளிப்பாடு இல்லாத இடத்துல பீப்புள் காஸ்ட் ஆஃப் ரெஸ்ட்ரைண்ட். ஆங்கிலத்தில் இன்னொரு விதத்தில் சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பீப்புள் பெரிஷ். இப்படியாக எழுதப்படும், வேர் தேர் இஸ் நோ விஷன் பீப்புள் பெரிஷ். உங்களை குறித்த ஒரு சரியான எண்ணங்கள், கனவுகள், நம்பிக்கைகள் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள், உங்களுடைய குடும்பம் அழிந்து போகும், நீங்கள் முன்னேற மாட்டீர்கள் என்று அர்த்தம். So you should have good thoughts about you. In our translation parunga, without prophetic vision people run wild. நிறைய டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் இருக்கிறது. வித்தவுட் ப்ரொஃபெட்டிக் ரெவலேஷன், அதாவது உங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இல்லாவிட்டால், யூ வில் ரன் வைல்டுன்னு கட்டுக்கடங்காத ஒரு குதிரையை போல நீங்கள் ஓட ஆரம்பித்து விடுவீர்கள், உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் பிளஸ்ஸட் ஆர் தோஸ் ஹூ ஃபாலோ காட்ஸ் டீச்சிங்ஸ், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதைத்தான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம், தரிசனம் என்றால் விஷன், தீர்க்க தரிசனம் என்றால் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற வெளிப்பாடு. ஆகவே அது ஒரு மனிதன் மூலமாக வர்ற தீர்க்க தரிசனமாக இருக்கலாம். எல்லாவற்றை காட்டிலும் உங்களை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களை பற்றி என்ன சொல்கிறார், நீங்கள் உங்களை குறித்து என்ன சொல்கிறீர்கள், நீங்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ரெவலேஷன் அபவுட் யுவர் செல்ஃப், ரெவலேஷன் அபவுட் யுவர் டாட்டர், ரெவலேஷன் அபவுட் யுவர் சன், ரெவலேஷன் அபவுட் யுவர் சர்ச், ரெவலேஷன் அபவுட் யுவர் பாஸ்டர், யுவர் ஹஸ்பண்ட், வைஃப், யுவர் சில்ட்ரன், யுவர் பிஸ்னஸ், உங்கள் ஃபியூச்சர், இதை குறித்த உங்களுடைய தரிசனம் என்ன. ஸோ இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் 11 ஆண்டுகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், 11 மாதங்கள் நீங்கள் ஆசீர்வாதமான மாதங்களுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இந்த மாதத்தை, முதல் மாதத்தை ஆரம்பிக்கும் போதே உங்களை குறித்த நல்ல எண்ணங்கள், கனவுகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். வாட் இஸ் அ விஷன் ஆர் வாட் இஸ் அ டிசையர் ஆர் அ ட்ரீம், ஒரு கனவு காண்பது என்று சொன்னால் என்ன, இல்லை உங்களை பற்றிய தரிசனம் என்று சொன்னால் என்ன. இட் இஸ் அ சீன், அ ஹோலி டிசையர். என்ன டிசையர்? Holy desire, பரிசுத்த ஆசை. ஓ, ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, இல்லை இதுக்கு பேர் என்ன, பரிசுத்த ஆசை. ஆசை ரெண்டு விதம் இருக்கிறது, ஒன்று தீமையான ஆசை, வேண்டாத ஆசை, தவறான ஆசை, அதெல்லாம் பிசாசு இடத்துலேருந்து வருகிறது. இன்னொருத்தனை எப்படியாவது கொல்லணும், அது ஒரு ஆசை தான். அடுத்தவன் சொத்தெல்லாம் அபகரிக்கணும், அதுவும் ஆசை தான். திருடணும், அதுவும் ஆசை தான். சரியா? இதுவும் ஆசை தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாளுக்கு நாலு முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும், அநாதைகளுக்கு உதவி செய்யணும், ஏழைங்களுக்கு உதவி செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், சபைக்காக நான் நிதியாகிலும் செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் என்னமாவது பண்ணி ஆகணும், ஆண்டவருக்காக நான் லட்ச லட்சமாக கொடுக்கணும். சிலர் கவரில் எழுதி போடுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, நான் ஆண்டவருக்காக லட்ச லட்சமாய் கொடுக்க வேண்டும், டைத்து கொடுக்க வேண்டும், ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அவர்கள் எழுதி போடுவார்கள். எனக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன ஒரு ஆசை, என்ன ஒரு ஆசை, லட்ச லட்சமாக என் குடும்பத்துக்கு சேர்க்கணும், என் பிள்ளைக்கு சேர்க்கணும் அப்படி எழுதாமல், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் லட்சமாய் கொடுக்கணும் பாஸ்டர் என்று அந்த டைத் கவரில் எழுதி போடுவார்கள். சி, தட் இஸ் அ ஹோலி டிசையர். ஸோ உங்கள் உள்ளத்திலிருந்து பிறக்கிற வாஞ்சை என்ன வாஞ்சை என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ரெண்டு விதமான வாஞ்சை, ஒன்று தீமையான வாஞ்சை, இன்னொன்று பரிசுத்தமான வாஞ்சை. ஹல்லேலூயா. எ ஹோலி டிசையர். ஸோ உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு ஹோலி டிசையர் வருதுன்னு சொன்னால் அது ஒரு ட்ரீம், அது ஒரு கனவு. உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு நல்ல ஆசை வருகிறது என்று சொன்னால் தட் இஸ் ஃப்ரம் காட், அ ஹோலி டிசையர் ஃப்ரம் காட். தட் இஸ் அ விஷன். எ விஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி எ பர்சனல் மேட்டர் பிட்வீன் யூ அண்ட் காட். ஆண்டவர் உனக்கென்று கொடுக்கிற ஒரு ஆசை, ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கென்று கொடுக்கிற ஒரு ஆசை, ஆண்டவர் நம்முடைய சபைக்கென்று கொடுக்கிற ஒரு தரிசனம். ஆகவே இதை பல விதங்களில் சொல்லிக்கொண்டே போகலாம். காட் ஸ்டில் ஸ்பீக் த்ரூ விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். நம்பிக்கை வேணும் நமக்கு, இன்றும் ஆண்டவர்
தரிசனங்களை காட்டுகிறார். இன்றும் ஆண்டவர் நமக்கென்று இருதயத்திலே வாஞ்சைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் கனவுகளை கொடுக்கிறார். தூங்கும் போது கனவு கொடுப்பார், இல்லை நீங்கள் உட்காந்து சேரில் இப்படி உட்காந்துருக்கும் போது கூட ஆண்டவர் கனவு கொடுப்பார். அதுக்கு பேர் டே ட்ரீம் என்று பெயர். நைட்டில் வர்றது நைட் ட்ரீம் என்று பெயர். ஸோ இரவில் ஒரு சொப்பனமாக இருக்கலாம், முழித்திருக்கும் போதே ஒரு சொப்பனம், ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டலாம். ஸோ யூ டோன்ட் நோ, தட்ஸ் கால்ட் ஓப்பன் விஷன், ஓப்பன் விஷன், நைட் விஷன். இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். காட் ஸ்டில் ஸ்பீக்ஸ். இன்னும் அவர் இப்படிப்பட்ட தரிசனங்கள் மூலமாக தன்னுடைய ஜனங்களோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். If you are open to God's spirit, he will speak to you through visions. ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஆண்டவர் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன ஜெபம் வரணும் தெரியுமா? ஆண்டவரே என்னை குறித்த வெளிப்பாடுகளை கொடுங்க. ஆண்டவரே என்னையிலேருந்து கொடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே பிப்ரவரியில் நான் என்ன செய்யணும்? மார்ச் மாதத்தில் நான் என்ன செய்யணும்? முதல் 6 மாதத்தில் மேக்குள்ளே நான் என்ன பண்ணணும்? ஜூனுக்குள்ளே நான் என்ன பண்ணணும்? இந்த டிசம்பர் 2021 வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் என்ன செய்திருக்க வேண்டும்? அடுத்தது உங்கள் ப்ரேயர், நாங்கள் குடும்பமாக என்ன செய்ய வேண்டும் உமக்காக? உங்கள் வெறும் சர்ச்சுக்காக ஊழியத்தை மட்டும் நான் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகளையும் தான் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த டிசம்பருக்குள்ளே நான் என்னுடைய பிஸ்னஸில் எந்த அளவுக்கு நான் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும்? ஒருவேளை விவசாயியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நான் எந்த காலத்தில் எதை விதைக்க வேண்டும், எப்பொழுது அறுவடை செய்வ, பிளானிங் திட்டமிடுதல். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாஞ்சைகளை கொடுக்கிறார்? யூ ஷுட் ஆஸ்க் காட். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் தரிசனங்களை கொடுப்பார். பாருங்கள், யாக்கோபு லாபான் மாமனார் மருமக, இந்த யாக்கோபு ஏற்கனவே அப்பாவையும் அண்ணனையும் ஏமாற்றி விட்டார். இங்கே வந்தால் மாமா இவரை ஏமாத்துறாரு. அப்போ இவருக்கு என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எங்கள் அப்பாவை ஏமாத்தினவே, நான் நல்லவன் கிடையாது, எங்கள் அண்ணனையும் ஏமாற்றி சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போ பாருங்கள் என் மாமனார் என்னை ஏமாத்துறாரே ஆண்டவரே அப்படின்னு சொன்ன பொழுது கர்த்தர் அவனுக்கு இறங்கி நீ இப்படி இப்படி செய்யன்னு சொன்னார். ஆடுகள் அது குட்டி போடும்போது, இல்லாவிட்டால் ஆடுகள் அந்த கர்ப்பமாக இருக்கும்போது அந்த ஆடுகளுக்கு முன்னாடி நீ என்ன போய் பண்ணு, இந்த கொப்புகளை எல்லாம் நீ வெட்டி போடு என்று சொன்னார். அது பாருங்க, நேச்சுரலாக நம்ம பார்க்கும்போது ஆட்டுக்கு குழம்பு பறிச்சு போடுறோம், அது என்ன இந்த கம்பு இந்த குச்சி வெட்டி போடுன்றாரே ஆண்டவர். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு கனவு அது, இல்லைன்னா ஒரு டிசையர், ஒரு ஆசை, இல்லைன்னு சொன்னால் சுருக்கமாக சொல்ல போனால் இட்ஸ் அ ஹோலி ஐடியா ஃப்ரம் காட். ஆண்டவரிடத்துலேருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை, ஒரு குச்சை வெட்டி போடு அப்படின்றார். குச்சை வெட்டி போடுறதுக்கும் மாமனார் ஏமாத்துறாரே ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணதுக்கும் என்ன சம்பந்தம்? கடைசியில் இந்த ஆட்டுக்குட்டிகள் பொலியும் போது, குட்டிகளை போடும்போது மாமனார் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பொழிஞ்சு, இப்படி வந்தால் எனக்கு அப்படி வந்தால் உனக்குன்னார். மாமனார் நினச்சிக்கிட்டார் இப்படி தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். மாமனார் என்ன நினச்சாரோ அதெல்லாம் யாக்கோபுக்கு வந்துருச்சு. இதுக்கு ரீசன் என்ன? யாக்கோபு எதுவுமே இப்போ ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை, ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அவருக்கு ஒரு கனவை கொடுத்தார், அ விஷன். கொப்புகளை வெட்டி போடுகிற ஒரு தரிசனம், இப்படி வெட்டி போடுறது ஆடெல்லாம் மேயிற மாதிரி ஒரு விஷன், ஒரு டிசையர், இப்படிலாம் போடு. அப்போ மாமனார் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக உனக்கு எல்லாம் ஒரு எல்லாம் உனக்கு கடைசியில் இவர் மந்தை பெருகி விட்டது. ரீசன் என்ன? ஹி ஆஸ் காட். ஆண்டவர் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார். அதே போல தான் உங்களுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, வேலை எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆஸ் காட், What's your vision about me? What is your thought about me, Lord? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த 21 வருஷத்தில் எவ்வளவோ பேர் இறந்து போயிட்டாங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் இன்றும் உங்களோடு கூட பேசுவார். He will give you a holy desire. சங்கீதம் 37:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்திலே அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமா, தமிழுக்கு இங்கிலீஷும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் அப்படின்னா, இதுல நம்ம தமிழ்ல என்ன நினைச்சுக்கிறோம்? வேண்டுதல். நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா கேட்டேன், ஜெபம் என்று நாம் நினைக்கிறோம். சரிதான், கொஞ்சம் பாதி சரி அது. ஆனால் இதில் உண்மையான என்ன வேண்டுதல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் உள்ளத்தில் என்னென்ன ஆசை இருந்துச்சோ அதெல்லாம் நான் என்னென்னலாம் கேட்டேனோ அதையெல்லாம் எனக்கு ஆண்டவர் தருவார். இன்னைக்கு காலையில், இந்த காலை வேளையில் உங்கள் இருதயத்தில் என்ன ஹோலி டிசையர் இருக்குது? உங்கள் இருதயத்தில் என்ன வாஞ்ச இருக்கிறது?
What is your desire? A holy desire for you, for your family, for your business, for your income. உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய திருச்சபையை குறித்து நீங்க என்னென்னலாம் ஆசைப்படுறீங்க? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? அது ஆசை, பேராசை, அதெல்லாம் அப்படி இல்லை. இது வந்து ஹோலி டிசையர் ஃபார் காட். ஆண்டவரனை ஆசீர்வதித்தால் நான் என்ன செய்ய போகிறேன்? நான் மீண்டுமாய் அவருக்கு தான் கொடுக்க போகிறேன். So I am going to bless God's kingdom. I am going to glorify God's name. So ஆண்டவர் ஆங்கிலத்தில் அதை அழகாக போட்டுக்கு பாருங்க, பி ஹாப்பி இன் த லார்ட். கர்த்தருக்குள்ளே நீ சந்தோஷமா இரு. And he will give you the desire. வேண்டுதல்னு போடல, your prayer request-னு போடல. என்ன போட்டிருக்குது? Desire. இதான் dream. I have a dream about myself. I have a dream about my family. என் குடும்பத்தை குறித்து எனக்குன்னு ஒரு கனவு இருக்குதுங்க. நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வீட்டில் இருக்கணும், நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரில் போகணும், நாங்கள் நாங்கள் இப்படி இருக்கணும், என் பிள்ளை அங்கே இருக்கணும், என் மகன் இங்கே இருக்கணும். See, this is a கனவு, a desire about your family. பே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடையது சந்தோஷமாக இரு, சந்தோஷமாக மாத்திரம் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஹலலூயா. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். He will give you the desires of your heart. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பாருங்கள், NKJV. Delight yourself also in the Lord. Delight-னா அதுவும் தான் மனமகிழ்ச்சி. தமிழுடைய வார்த்தை மனமகிழ்ச்சி. And he shall give you the desire. மறுபடியும் பாருங்கள், desire. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் காலையில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாம் நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்குது. மல 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 நீங்கள் ஒரு 5 டிசைராக இப்போது எழுதணும். நீங்கள் எனக்குள்ளே இந்த ஆசை இருக்குது, இந்த ஆசை இருக்குது, இந்த ஆசை இருக்குது, இந்த ஆசை இருக்குது, இப்படிப்பட்ட ஆசைகள் எனக்கு இருக்குது, வேண்டுதல்கள் எனக்குள்ள ஆசைகள் இருக்கிறது. ஆண்டவர் அதுக்கு இம்மீடியட்டாக ரிப்ளையும் கொடுக்குற பாருங்கள். ஹீ ஷால் கிவ் யூ த டிசையர் ஆஃப் யோர் ஹார்ட். ஸோ அதனால் ஆசைப்படலாமா? ஆசைப்படலாம். ஹோலி டிசையராக இருக்கிற வரைக்கும் தப்பே இல்லை. கெட்ட டிசையராக இருந்தால் தான் தப்பு, கெட்ட ஆசையாக இருந்தால் தான் தப்பு. நல்ல ஆசைகள் தப்பே கிடையாது. அது பரிசுத்த ஆவியானவரிடத்துலேருந்து வருகிறது. விஷன் ஆர் காட்ஸ் விண்டோ டு த சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் ஒரு கனவை தான் கொடுக்கிறார், ஒரு ஆசையை தான் நமக்குள்ளே வைக்கிறார், ஒரு சொப்பனத்தை நமக்கு காட்டுகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். எழுந்து நின்று ஒத்துழைக்க வேண்டும். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் அன்லெஸ் யூ ரெஸ்பாண்ட் சம்திங் இன் யுவர் ஸ்பிரிட், உங்கள் மனசுக்குள்ளே வர்ற ஆசைக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா, அதாவது நீங்கள் ஒத்து போய் உழைக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஹோலி ஸ்பிரிட் கேனாட் ஹெல்ப் யூ. பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே தேவன் தரிசனங்களை கொடுப்பார், அதை பெற்றுக்கொள்வது என்னுடைய கடமை. தேவன் எனக்கு ஒரு ஆசையை கொடுப்பார், அதை என் ஆவியிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் உள்ளான மனதிலே. தேவன் எனக்கு ஒரு கனவை கொடுப்பார், அந்த கனவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நான் நம்ப வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். நான் ஒத்துழைக்கும் போது நிச்சயமாக அது நிறைவேறும். God might want to give us a vision or a desire in order to do something. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவன் ஒரு ஆசையை தான் உங்களுக்கு கொடுப்பார், ஒரு கனவை உங்களுக்கு கொடுப்பார், ஒரு ட்ரீம் கொடுப்பார், ஒரு விஷன் கொடுப்பார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஐ நீட் அ விஷன், ஐ நீட் அ ட்ரீம். எனக்கென்று ஒரு கனவு வேண்டும், தரிசனம் வேண்டும், ஆசை வேண்டும். ஹல்லேலூயா. No significant life can be lived for God, nor can any significant work be done for God unless it is grounded firmly on the reality of spiritual vision. கர்த்தருக்காக எதையாயிலும் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உங்களுக்கு ஒரு வாஞ்சை வேண்டும், உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் வேண்டும். அது இல்லாமல் நீங்கள் ஒன்று ஆண்டவருக்காக செய்ய முடியாது. இந்த 21 வருஷத்தில் என்ன செய்யலான் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் திரு திருன்னு முழிச்சிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. ஏன்னா உங்களுக்குள்ளே செய்யணுன்ற எந்த ஆசையுமே இல்லையே. ஃபெப்ரவரிக்குள்ளே நான் இதை செய்யணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா உங்களுக்கு டைம் டேபிள்? மார்ச்சுக்குள்ளே ஏதாவது செய்யணும், மே மாதத்துக்குள்ளே நான் ஏதாவது செய்யணும், ஜூலைக்குள்ளே நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது பிளான் இல்லை ஒரு ஆசையாவது இருக்குதா? இருந்தால் தான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, நாளை காலையில் மாவு போட்டிருக்கேங்க, தோசை சுடணும், அவ்வளோதாங்க, அவ்வளோதான். தோசையோடு முடிஞ்சது உங்கள் கனவு, சாப்பிட்டு முடித்தவொடனே கனவும் முடிஞ்சது, அவ்வளோதான். கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்களை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பார்,
உங்களை குறித்து ஒரு ஆசை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். God given vision. அதுக்கு தான் பேர் என்ன? God given vision is what lifts the Christian. அதுதான் உங்களை உயர்த்தும். From the level of ordinary, நீங்க சாதாரண நிலைமையில் இருக்கிற உங்களை extraordinary நிலைமைக்கு கொண்டு போயிரும். தேவனுக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். Hallelujah. Vision from God changed the direction of most of the Bible's major character. யாருடைய வாழ்க்கையெல்லாம் வேதத்தில் இந்த தரிசனங்கள் மாற்றி இருக்கிறது என்று சொன்னால், மோசே 40 ஆண்டுகளாய் சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஆனா ஒரே ஒரு தரிசனம், 40 ஆண்டுகளாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார், ஒரே ஒரு தரிசனம். அதனால உங்க வாழ்க்கையை 27 வருஷம் நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆண்டவர் ஒரு தரிசனம், ஒரு விஷன், ஒரு டிசைர் உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையே தலைகளா மாறிடும். அடுத்த 40 வருஷத்துக்கு மோசையினுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிவிட்டது. சாதாரணமாக ஆடு மேய்த்தவர் பெரிய ஒரு தலைவனாய் மாறினார். ஆபிரகாம் அதே போலதான், தினந்தோறும் காலையிலே காலையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நின்று ஆபிரகாம் தேவனை தொழுது கொள்வான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆபிரகாம் அப்படி தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் பேசியிருப்பார், ஆபிரகாமே உன் ஜனத்தையும் வீட்டாரையும் எல்லாரையும் விட்டு நீ புறப்பட்டு வேறே தேசத்திற்கு போ என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஒரு வார்த்தை 12 அதிகாரத்தில் சொல்கிறார். 13 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் முதல் 2 வசனம், ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தான். ஒரே சாப்டர்ல கதை எங்க போயிருச்சு பாருங்க. அப்பா வீட்டில் இருக்கும்போது ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்து இருந்தாரு. எல்லாவற்றையும் விட்டு விட்டு போக வேண்டுமா என்று ஆபிரகாம் நினைத்து கொண்டு பயந்து கொண்டு போகாமலே உட்கார்ந்து இருப்பான் என்று சொன்னால் அந்த தரிசனம் வேஸ்ட். ஆனா ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆகவே அடுத்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமான், ஹி பிகேம் ரிச், வெரி ரிச். அதனால பண விஷயமானாலும் சரி, எதில் ஆனாலும் சரி, கர்த்தர் உங்களை ஓவர் நைட்ல உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. டேவிட் அதே போலதான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், அரசனாக வேண்டும் என்று தேவன் தரிசனம் கொடுத்த பொழுது அந்த அபிஷேக தைல ஊற்றப்பட்ட பொழுது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் ஆண்டவரோட கோஆப்ரேட் பண்ணார். காடுகளில் படுக்க வேண்டியது இருந்தது, எதிரிகளை நோக்க வேண்டியது இருந்தது, சவுலுக்கு பயந்து ஓட வேண்டியது இருந்தது. ஆனால் அந்த விஷன் அவருக்குள்ளே இருந்தது, என் தலையிலே ராஜாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நெவர் கிவ் அப், நெவர் ஃபர்கெட் ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்றதை மறந்தே போயிடக்கூடாதுங்க. நீங்கள் மற்ற லேடிஸ் மாதிரி நீங்களும் தெரியலாம், ஆனாலும் யூ ஆர் அன் அனாயிண்டட் லேடி. ஹல்லேலூயா. மற்ற சகோதரனை போல நீங்களும் தெரியலாம், ஆண்களை போல நீங்களும் இருக்கலாம். சாரதாஸில் நிற்கும் போது எல்லாரும் ஜவுளி எடுத்துட்டு இருப்பாங்க, நீங்களும் அங்கே நிற்பீங்க, ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூ ஆர் அன் அனாயிண்டட் மேன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், பட் யூ ஆர் டிஃப்ரெண்ட், யூ ஆர் அன் அனாயிண்டட் உமன் ஆஃப் காட். Hallelujah. ரோட்ல டிராபிக்ல நிக்கலாம், நானும் நிக்கலாம், I am an anointed man of God. I should not forget it. I am different. I am different. I am called to be different. Because ஆண்டவர் என்னை ஒரு தரிசனம் கொடுத்து அழைத்திருக்கிறார், எனக்குன்னு விஷன் கொடுத்திருக்கிறார், நான் சாதிக்கிறதுக்குன்னு நிறைய இருக்கிறது என்பதை ஒரு நாளை நீங்கள் மறந்து விடக்கூடாது. டேவிட், ஐசாயா, ஏசாயாவுக்கு பெரிய தரிசனம், ஆலயம் கண்கள் திறந்த பொழுது ராஜாதி ராஜாவாக மேலிருந்து கீழே வரைக்கும் அவருடைய வஸ்திர தொங்கல் மூடி இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் புகை, வாசல் கதவுகள் அசைகிறது. சேனைகளின் ராஜாவாகிய தேவனை என்னுடைய கண்கள் கண்டதே என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 7 அதிகாரத்திலிருந்து அவருடைய தீர்க்க தரிசனம், அவருடைய ஊழியமே பெரிய மாற்றம். அதே போல இறையமே அப்படிதான், சின்ன பையன் அவர், ஐயோ நான் சிறுவனா இருக்கிறேன், நீ சின்ன பையனாச்சேன்னு சொன்னார். அவ ஆண்டவர் சொன்னார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் சொல்லுகிறதை இந்த ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லி 20ஸில் அவனை பிடிச்சார். 20 வயசு அந்த ஏஜில் அவனை பிடித்தார். எறையமே அப்படின்னு உடனே நம்ம ஒரு தாடியெல்லாம் வச்சு ஒரு பெரிய கிழவனை நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை, எறையமேன்றது யங் பாய், ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் மாதிரி, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு யங் மேன், யங் மேன். அவனை குறித்து நீ பயப்படாதே என்று சொன்னார். பவுல இதே போல தான் குதிரையில் வேகமாய் போய்கொண்டிருக்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஒரு தரிசனத்தை கொடுத்த பொழுது சவுல் பவுலாய் மாறினார். அவருடைய வாழ்க்கையே மாறிட்டு, ஒன் என்கவுண்டர் வித் காட், ஒன் ஐடியா ஃப்ரம் காட், ஒன் டிசையர் ஃப்ரம் காட், ஒன் ட்ரீம் ஃப்ரம் காட், ஒன் விஷன் ஃப்ரம் காட். ஸோ இந்த இந்த ஆண்டில் நீங்கள் ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, சேரை கொடுங்க, இதை கொடுங்க, எதையாவது ஜெபிச்சிட்டு இருக்காம முதல்ல ஆண்டவரே ஒரு விஷன் கொடுங்க. இந்த வருஷத்தில் நான் என்ன செய்யணும், இந்த வருஷத்தில் மாத்திரம் இல்லை, இன்னும் வரப்போகிற வருஷத்தில் என்ன செய்யணும், மீதி இருக்கிற வாழ்நாளில் நான் என்ன செய்யணும், என்னை குறித்த உம்முடைய தரிசனம்
என்ன ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய வாஞ்சை என்ன? வாட் இஸ் யோர் டிசையர் ஃபார் மீ அண்ட் வாட் இஸ் யோர் டிசையர் லார்ட், கிவ் மீ தட் டிசையர். எனக்கு அதை காட்டுங்க, எனக்கு அதை கொடுங்க. வாட் இஸ் யோர் விஷன் அபவுட் மீ, நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க ஆண்டவரே, அதை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. ஸோ ஆல் தீஸ் பீப்புள் தே ஹேட் அன் என்கவுண்டர் விச் வாஸ் மோர் இன்வால்வ்டு தேன் பர்சனல் ரெவலேஷன். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ரெண்டு விதமான விஷன் நம்ம சொல்லலாம். ஒன்று பர்சனல் விஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் கார்பரேட் விஷன். தனி ஒரு மனிதனை கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார், இல்லை ஒரு வாஞ்சையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையெல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் எல்லாத்தையுமே. ட்ரீம்னாலும் ஒன்று தான், டிசைர்னாலும் ஒன்று தான், விஷன்னாலும் ஒன்று தான். உங்களை பற்றிய ஒரு தரிசனம், எண்ணம், அது பல விதங்களில் வரலாம். ஒரு சொப்பனத்தின் மூலமாக வரலாம். திடீரென்று நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது திடீரென்று உங்கள் ஆவியில் ஒரு வாஞ்சை வரலாம். அது கண்ணை மூடி படுத்திருக்கும் போது அப்படிலாம் இல்லை, பெரிய ஷோ மாதிரி காட்டணும் அப்படி இல்லை, பரலோகத்துக்கு உங்களை கூட்டு போய் காட்டணும் அப்படியும் கிடையாது. சும்மா நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போதே, தட்ஸ் கால் பர்சனல் விஷன். திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் விஷன் தட் காட் கிவ்ஸ் டு அஸ் பர்சனலி. தனியாக உங்களை பற்றி சும்மா டீ குடிச்சிட்டு இருப்பீங்க, சட்டார்னு ஒரு தாட் வரும் உங்களுக்கு, தட்ஸ் ஃப்ரம் காட். மறுபடியும் சொல்கிறேன், அது நல்ல தாட்டாக இருக்கணும், ஓகே? கெட்ட தாட்னா இட்ஸ் ஃப்ரம் த டெவில். பட் நல்ல எண்ணங்களாக இருக்கும்போது அது பரிசுத்தாவியானவர்களுக்கு கொடுக்குறார். கார்பரேட் விஷன், இது ஒரு குரூப்புக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு விஷன், அதாவது சர்ச். உதாரணத்துக்கு சபை மக்கள் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். இந்த சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதையும் தேவன் ஒரு விஷனாக கொடுக்குறார். தட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் விஷன் தட் மேபி சோர்ஸ்ட் இன் அன் இண்டிவிஜுவல் பட் விச் ஒர்க்ஸ் த்ரூ அ குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற அந்த பர்சனல் விஷன் அவர் சபையோடு பகிர்ந்து கொள்ளும் போது சபை மக்கள் எல்லாரும் எழுந்து நின்று அதை செய்கிறார்கள். உதாரணத்திற்கு நம்முடைய சர்ச்சில் நம்ம எழுதி போட்டிருக்கிறோம், 1000 பேர், 4 இந்த 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 கை போட்டிருக்கிறோம். 4 எண்ணிக்கை என்ன? 4 டிஜிட், 4 எண்ணிக்கை, 1000 பேர், மினிமம் 1000 பேர் கொண்ட சபையாக இது மாற வேண்டும். திஸ் இஸ் கார்பரேட் விஷன். ஸோ இது எனக்கு கொடுக்குற விஷன், நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறோம்? ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறோம், சபையில் ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம். திஸ் இஸ் கார்பரேட் விஷன். ஸோ தேர் ஆர் 2 லெவல்ஸ் ஆஃப் விஷன். பர்சனல் விஷன் பற்றி பார்க்கலாம். பர்சனல் விஷன் இஸ் நாட் த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அன் அப்பாரிஷன் ஆஃப் ஜீசஸ் ஆர் சம்திங் சம் சிமிலர் திங். ஸோ பர்சனல் விஷன் அப்படின்னா இயேசு என் முன்பாக வந்து நின்றார் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷன் எனக்கும் வரணும் அப்போ தான் அது ஒரு விஷன். அப்படி இல்லை, அப்படி இல்லை, அது எல்லாருக்கும் அப்படின்னு ஏற்படுறதில்லை. சவுலுக்கு அப்படி ஏற்பட்டதுன்னா எல்லாருக்கும் அப்படி ஏற்படுறதில்லை, எல்லா 12 சீஷர்களுக்கும் அப்படி ஏற்படவில்லை. சரியா புரிந்து கொள்ள வேண்டும். 120 பேர் மாடியில் ஜெபித்தாங்க, எல்லாருக்கும் அப்படி ஏற்படவில்லை, சிலருக்கு அப்படி அனுபவங்கள் இருக்குது. அதனால் பிடிவாதமாக ஏசியை முன்னாடி தான் வந்து நிற்கணும் அப்போ தான் நான் நம்புவேன் அப்படி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே உங்கள் உள்ளத்திலே தேவன் சில டிசையரை பாப் அப் பண்ணி கொண்டிருக்கலாம், கொடுத்து கொண்டிருக்கலாம். அதை நீங்கள் எழுதி வைத்து கொள்ள வேண்டும், இல்லை மனதிலே நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஸோ விஷன் கம்ஸ் ஃப்ரம் காட், பர்சனல் விஷன் கம்ஸ் ஃப்ரம் காட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இட் இஸ் த மூமெண்ட், இட் இஸ் த நல்ல கவனிங்க, தட்ஸ் அ டெஃபினேஷன். இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் காட்ஸ் ஸ்பிரிட். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாரு? அசைவாடுகிற. இட்ஸ் த மூமெண்ட் ஆஃப் காட்ஸ் ஸ்பிரிட் in a person's life. உங்களுக்குள்ள ஆவியானவர் அப்படியே பேசுவார், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படி பண்ண வேண்டும், அப்படி பண்ண வேண்டும். நோவா கொடுத்த ஒரு பெரிய கப்பலை நீ கட்ட வேண்டும் ஆண்டவரே, அது எங்கே கடற்கரையில் இல்லை, உன் வீட்டு முன்னாடியே கேட்டு. ஸோ ஆண்டவர் ஒரு விஷன் கொடுக்குறார். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், விச் கம்ஸ் வித் இன் அ மூமெண்ட் ஆஃப் ஹியூமன் டிவைன் என்கவுண்டர். ஸோ திடீரென்று அப்படி ஒரு ஆசை வருது, ஆண்டவருக்கென்று எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு ஆலயத்தை கட்டணும். இது என்ன விஷன்? நல்ல விஷன் தானே, ஹோலி டிசையர் தானே. சும்மா உட்காந்துருப்பீங்க, திடீர்னு அப்படி உங்களுக்கு ஒரு விஷன் வரும். இல்லை இன்னொருத்தர் ஆலயம் கட்டி கொண்டு வந்தால் அந்த ஆலயத்தில் நான் ஒரு ஷேர் கொடுக்கணும், ஒரு 10 லட்சமாக நான் அதை கொடுத்து அந்த ஒரு ஆலயம் அங்கே இருக்கணும், நான் உதவி செய்யணும். இதெல்லாம் ஒரு டிசையர், டிசையர், ஹோலி டிசையர். 1000 ஆத்மாக்களை வேணும் என்று பாஸ்டர் எழுதி போட்டிருக்கிறாரே, ஏன் சார்பா இந்த 2021 முடிகிறதுக்கு முன்னாடி 100 ஃபேமிலியாவது இங்கே இருக்கணும்? ஒருவேளை அது உங்களுக்கு பெரிய விஷனாக தெரிஞ்சதுன்னா 12 மாதம், ஒரு மாதத்துக்கு 1 ஃபேமிலின்னு வச்சுக்குவோம், 12 ஃபேமிலி இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி ஏன் பேரில் இருக்கும், ஏன் பேரில் இருக்கும்? நான் இந்த சில ஆலயங்களுக்கு போகும்போது அந்த ஆலயத்தில் எழுதி போட்டிருப்பாங்க, இந்த ஸ்பீக்கரு, டியூப் லைட்டு, விளக்கு, இதிலெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க அன்பளிப்பு.
அவங்க பேர் எழுதி போட்டிருப்பான் இந்த குடும்பத்தினர் அன்பளிப்பு. இந்த டியூப் லைட்ல இதெல்லாம் ஒரு அன்பளிப்பு, அதுக்கு ஒரு பேர் வேறு. சாதாரண இதில் அதெல்லாம் இது அன்பளிப்பு இவர் கொடுத்தார், இந்த அன்பளிப்பு இவர் கொடுத்தார். நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஒரு 12 குடும்பம் இங்கே இருந்தால் இதெல்லாம் யார் மூலமாக வந்தது? இவங்க மூலமாக வந்தது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெருமை. டியூப் லைட்டை எவன் வேணாலும் வாங்கி கொடுக்கலாமே, சரியா? இது ஒருத்தர் வாங்கி கொடுக்கலாம், நானே வாங்கி மாட்டிடுவேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு அன்பளிப்பு, ஒரு பேர், குடும்பம், கோத்திரம், இதெல்லாம் இது என்ன அட்வர்டைஸ்மெண்ட், தேவையில்லை நமக்கு. ஆனால் உங்கள் பெயரை சொல்லி 12 ஆத்துமாக்கள், 12 குடும்பங்கள் இங்கே இருப்பார்கள் என்று சொன்னால் அதுதான் தேவனை சந்தோஷப்படுத்துகிற பெரிய விஷயம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தானியேலின் புஸ்தகத்தில், அவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். யூ ஆர் லைக் எ ஸ்டார் இன் காட்ஸ் கிங்டம். ஸோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு டிசையர் வரணும், இந்த ஜனவரி முடிகிறதுக்கு முன்னாடி ஏன் சார்பாக ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் முன்னாடி பாஸ்டர் முன்னாடி நான் நிறுத்துவேன், ஜெபம் பண்ணுவேன். ஃபெப்ரவரியில் இன்னொரு குடும்பத்தை கூட்டு வருவேன். மார்ச்சில் இன்னும் 12 மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி ஏன் பேரில் 12 குடும்பங்க இன்னும் இருக்கும். என்ன ஒரு டிசையர். ஹல்லேலூயா. இட்ஸ் அ ஹோலி டிசையர். ஹல்லேலூயா. இட்ஸ் அ ஹோலி டிசையர். பர்சனல் விஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட வாஞ்சை, ஒரு ட்ரீம் இருக்க வேண்டும். ஃபைண்ட் அவுட் வாட் காட் வாண்ட்ஸ் யூ டு டூ. எ பர்சனல் விஷன் ஃபார் மினிஸ்ட்ரி. ஊழிய நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஊழியத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதற்குரிய விஷன் எப்படி செய்யணும்னு கொடுப்பார். காட் வில் கிவ் யூ அ பர்சனல் விஷன் ஸோ தட் யூ கேன் நோ அண்ட் ஃபில்ஃபில் தோஸ் பிளான்ஸ். கர்த்தர் கொடுக்குற விஷனை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள், சந்தேகமே இல்லை. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது அண்டர்ஸ்டாண்ட் த விஷன். தேவன் உங்களுக்கு ஒரு என்ன தரிசனத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் த விஷன்ஸ் கேன் பிரிங் கிரேட் பிளெஸிங்ஸ். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இது கொண்டு வர முடியும். எ சிங்கிள் விஷன் டிசையர் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். எ விஷன் கேன் செட் யூ ஃப்ரீ. எ விஷன் கேன் கெட் யூ ரெடி ஃபார் மினிஸ்ட்ரி. உங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் கொடுக்குற வாஞ்சை பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அதான் சுருக்கமாக சொல்ல போனால். சரி, எப்படி இந்த விஷனை நம்ம பெற்றுக்கொள்வது? God given vision is the product of God working in us. இந்த விஷனை நாமே தயார் பண்ண முடியாது. இந்த வாஞ்சைகள், ஆசைகள் நமக்குள்ளே இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும், ஆனால் எல்லா ஆசையும் நடக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த விஷன் ட்ரீம், இதுக்கு பேர் என்ன? God given dream, God given desire, God given vision. கர்த்தராலே ஒரு ட்ரீம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வரைபடத்தை காட்டுவார், இல்லாவிட்டால் ஒரு வாஞ்சியை உங்கள் உள்ளத்திலே கொடுப்பார் என்று சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஸோ எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது, இது தேவன் எனக்குள்ளே கிரியை செய்கிறதுனாலே வருகிறது. God creates the vision. அவர் தான் அதை உருவாக்குகிறார். We receive it into ourselves. நமக்குள்ளே நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். It then becomes a goal. So, ஒரு வாஞ்சையை கர்த்தர் எனக்குள்ளே உருவாக்குகிறார். அது அதுக்கப்புறம் என்னுடைய லக்காக மாறுகிறது. பவுல் சொல்கிறார், நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த லக்கு எங்கேருந்து வந்துச்சு? இந்த லக்கு லக்குன்றார். அது என்ன? அது லக்கு, எல்யூசிக்கு லக்கு கிடையாது. லக்கு கோல். ஐ ப்ரெஸ் டுவர்ட் மை கோல். அதை ஆங்கிலத்தில் சொல்கிறோம், ஐ ப்ரெஸ் டுவர்ட் மை டெஸ்டினி. தேவன் எனக்கென்று என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஸோ வாட் இஸ் யுவர் டிசையர்? வாட் இஸ் யுவர் டெஸ்டினி? வாட் இஸ் யுவர் கோல்? வாட் இஸ் யுவர் கோல் ஃபார் 2021? இந்த 21 வருஷத்துக்கு தேவன் என்ன கோல் கொடுத்துருக்கிறார்? இது எல்லாமே பர்சனல் விஷனில் வருகிறது. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். அப்படியானால் என்ன செய்வேன்? இந்த கோல் அவர் தானே கொடுக்குறாரு. ஐ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட். ஆண்டவரோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? சமைக்காமல், கொல்லாமல், வீட்டு வேலைக்கு போகாமல், இல்லை ஸ்கூலுக்கு வேலைக்கு போகாமல், வீட்டிலேயே உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறதா? அப்படி இல்லை. உங்கள் மைண்டு எப்போதும் அவரோட என்ன பண்ணும்? கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அப்பளம் பொறிச்சிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்பிரிட் கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நடந்தாலும் நின்றாலும் உங்களுடைய மைண்ட் அவரோட கனெக்டடாகவே இருக்கணும். யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட். யூ நீட் டு ஓப்பன் அப் யுவர் ஸ்பிரிட், யுவர் லைஃப் டு காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆர் யூ என்ஜாயிங் திஸ் மெசேஜ்? ப்ரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். அடுத்தது, டைமிங் ஆஃப் த ட்ரீம். ஆண்டவர் ஒரு தரிசனம், ஒரு வாஞ்சையை கொடுப்பார் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் கேட்குறீங்க, இப்போ ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் ஒரு வாஞ்சையை கொடுத்துட்டார், நாளைக்கே அது நடந்துருமா? நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் டைமிங். டைமிங் ஆஃப் த ட்ரீம்.
தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் காலம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அது கரெக்டாக நடக்கும். நிறைய நேரத்தில் நமக்குள்ள சோர் வர்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏன் உடனே செய்யலை, உடனே செய்யலை, உடனே செய்யலைன்றது ஆண்டவருடைய டிக்ஷனரியில் கிடையாது. அவர் சரியான நேரத்தில் செய்வார். 7 மணிக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கணும்னா நம்ம 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு ஏன் இன்னும் செய்ய மாட்டேன்றார், 5:30 ஏன் இன்னும் செய்ய மாட்டேன், 6:00 ஏன் இன்னும் அவர் செய்ய மாட்டேன்னு. அவர் செய்யாமல் இல்லைங்க, அவர் 7 மணிக்கு தான் செய்யணும்னு இருக்கார். சரியா? 6:59 வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், எந்திரிச்சு எங்கேயாவது போயிடுவோம். அவர் கரெக்டாக அந்த 7 ஆனோடனே கையை நீட்டுவார், நம்ம அங்கே இருக்க மாட்டோம், கோச்சிட்டு போயிடுவோம். பொறுமை வேணும். ஆண்டவருடைய விஷன் ட்ரீம் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்ப வேணும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், அது வரைக்கும் பாட்டு பாடி கொண்டிருக்க வேணும், ஜெபித்து கொண்டிருக்க வேணும், முறுமுறுக்காமல் அமைதலாக சந்தோஷமாக இருக்க வேணும். காட்ஸ் விஷன் ஃபார் அவர் லைஃப்ஸ் வில் பி ரிவீல்ட் இன் இஸ் டைம், நாட் அவர்ஸ். நம்ம நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் எல்லாமே செய்ய மாட்டார். 37 ஆதியாகமம் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டார். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு ட்ரீம் கொடுத்தார். நல்லா கவனிங்க, இந்த ட்ரீம் யோசேப்பா கேட்டாரு இல்லை? அதான் சொன்ன, ட்ரீம் கம்ஸ் ஃப்ரம் காட், டிசையர் கம்ஸ் ஃப்ரம் காட். ஸோ 12 பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, 11 பேரை விட்டார் ஆண்டவர். இவனுக்கு மாத்திரம் ஒரு டிசையர் கொடுக்குறார், ஒரு ட்ரீம் கொடுக்குறார். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான், அதை தன் சகோதரருக்கு காலையில் எழுந்திருச்சு அண்ணன் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர். ஓகே, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ போகவில்லை. ஸோ ஜோசப் ஹேட் அ ட்ரீம். ஸோ ஹி ரிசீவ்ட் அ ட்ரீம் ஃப்ரம் காட். ஸோ ஆண்டவர் எதற்காக இந்த ட்ரீமை கொடுக்குறார், அதை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம். ஏன் இந்த ட்ரீமை கொடுக்குறார்? காட் கிவ்ஸ் ட்ரீம் டு பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, என்னை ஆசீர்வதிப்பதற்காக ட்ரீம் கொடுக்குறார். 17 வயசு தான் யோசேப்புக்கு. இப்போ சொல்ல போனால் ஒரு +2 ஸ்டூடெண்ட் அவன். அவனை கூப்பிட்டு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார், யோசேப்பு நீ இப்படி இருக்க போகிறாய். எப்போ? அடுத்த நாளா? 18 வயசுலையா? அடுத்த பர்த்டேலையா? கிடையாது. நமக்கு ஸ்டோரி தெரியும். 30 வயது ஆகும் பொழுது அவன் பிரதம மந்திரியாய் மாறினான். ஆனால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீம் கொடுத்தாரு? 13 ஆண்டுகளுக்கு முன்பாக. நீ என்னவாய் மாறப்போகிறாய் என்பதை குறித்து தரிசனம் கொடுத்தார். அதனால் யங் கேர்ள்ஸ் அண்ட் யங் பாய்ஸ், சின்ன பசங்கன்னு பெற்றோர்களும் உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த வயசுலேயே தேவன் உங்களுக்கு ட்ரீம் கொடுப்பார். நீங்கள் எப்படி மாற போகிறீங்க, யாரை திருமணம் செய்ய போகிறீர்கள், எப்படி உங்கள் வாழ்வு இருக்க போகிறது, எங்கே இருக்க போகிறீங்க, எந்த கண்ட்ரியில் இருக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு ட்ரீம் கொடுப்பார், கொடுப்பார். அமீன் சொல்கிறீங்களா? ரொம்ப அமைதியாகிட்டீங்க. ஆ, சொல்கிறீங்களா? நம்ம சர்ச்சில் சாம் அண்ட் சுகந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தாங்க, போன மாதம் இங்கே இருந்தாங்க இல்லையா? அந்த அவங்க மகன், குட்டி பையன், குட்டி மகள், 2 பேரும் இங்கே தான், குட்டி குட்டி பசங்களாக இங்கே ஓடி திரிவானுங்க, இங்கே அடக்க முடியாது அவ்வளோ சேட்டை. ஆனால் கடந்த முறை நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது சுகந்தி சாமும் பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க என்று சொன்னாங்க. நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது சாமுக்கு ஒரு ஃபோன் வந்தது, சந்தோஷமாக என்கிட்ட காட்டினார், பாஸ்டர் என்னுடைய மகன் பாருங்கள், நமக்கு தெரியல, நம்ம ஆலிவர், அவ இப்போ பைலட் லைசன்ஸ் அவனுக்கு கிடச்சிருச்சு. என்ன லைசன்ஸு? ஆமாம், மோட்டர் பைக் ஓட்டுறதுக்கு இல்லை, ஏரோப்ளைன் ஓட்டுறதுக்கு. அவன் ஏரோப்ளைன் டிரைவ் பண்ணி டெஸ்ட் டிரைவெல்லாம் முடிச்சு லைசன்ஸ் சாங்ஷன் ஆகி கையில் வந்துருச்சு. வாட் அ ட்ரீம். ஏரோப்ளைன் ஓட்டணுன்றது ட்ரீம். நமக்கு இன்னும் ஏரோப்ளைனில் போகணும்னு கூட ட்ரீம் வரல. இந்த ஏரோப்ளைன் தான் திருச்சியில் ஏர்போர்ட் இருக்குல்ல, ஏறி சென்னையில் போய் ஒரு நாள் இறங்கலாம்ல நீங்கள். ஆனால் அதுக்கும் ஒரு ட்ரீம் வர மாட்டேன். அது எதுக்கு தான் பஸ் தான் 60 ரூபாய்க்கு போடுறானே. ஐ டோன்ட் நோ த டிக்கெட் ப்ரைஸ், ஐ அம் சாரி. நமக்கு அந்த ட்ரீமே ஒரு ஆசையே வர மாட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம், அதுக்கு எதுக்கு அவ்வளோ செலவழிக்கணும், அப்படி தான் நம்முடைய மைண்ட் எல்லாமே அப்படி தான் போகுது. ஏன் ஒரு நாள் அப்படி ஒரு சின்ன ஒரு காரியத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது? ஆனால் நமக்கு ஒத்து வர மாட்டேன். உடனே நம்ம என்ன, பக்கத்து வீட்டில் அவங்க என்ன சொல்லுவாங்க, மாமா என்ன சொல்லுவார், அந்த பையன் என்ன சொல்வார், எந்த பையன் என்ன சொன்னான்னு. யுவர் டிசையர், யுவர் ட்ரீம், யூ என்ஜாய், யூ பி ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் கர்த்தர் கொடுத்த என்னென்ன கிருபைகள் உண்டோ அதை அனுபவிங்க. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்கள், நம்ம சர்ச்சில் வளர்ந்த குட்டி பையன் இன்னைக்கு ஒரு ஏரோப்ளைனை ஓட்டு போகிறான்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சுகந்தி அந்த வீடியோலாம் அனுப்பி வச்சாங்க, பார்க்குற ஒரு பாடு டர்ன்னு ஓட்டு போகிறார், டெக்ஸாஸ் முல்லாக ரவுண்ட் அடிக்கிறார் ஏரோப்ளைன்.
எனக்கு நம்ம பையங்க இப்படி ஒருத்தர் ஓட்டுவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அது அது புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. See, it's a dream. அவன்கிட்ட போய் கேட்டவன் சொல்ல, இட்ஸ் அ ட்ரீம், தட்ஸ் மை ட்ரீம், ஐ வாண்ட் டு பி அ பைலட், தட்ஸ் மை ட்ரீம். நான் ஒரு பைலட்டை மாறணும்னு ஆசைப்பட்டேன், வாஞ்சித்தேன், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அதை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டாக, ஐ மீன் பைலட்டாக மாறிடுவார். நானே போகும்போது அவர் தான் ஒரு நாள் ஏரோப்ளைன் ஓடிட்டு போகிறேன், எனக்கு தெரியாது. உள்ள பைலட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது தெரியும், ஐ எம் ஆலிவர் டிவால்ட் அப்படின்னு வர, அப்போ தான் தெரிஞ்சு ஓ நம்ம சாம் பையன் ஓடுறான், ரைட். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. இட்ஸ் எ ட்ரீம், யூனிட் ஹேவ் எ ட்ரீம். ஸோ காட் கிட் எதுக்கு தேவன் இந்த ஆசைகளை கொடுக்குறாருனா, டு பிளஸ் மீ, என்னை ஆசீர்வதிக்க, உங்களை ஆசீர்வதிக்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ குடும்பத்தில் மக்களோ வந்து ஒரு ட்ரீம் சொன்னாங்கன்னா, இப்படி ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு வாஞ்சை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ண முடியாதாக இருக்கும், ஆனால் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் அதை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் கேர்ஸ் அபவுட் யுவர் ட்ரீம். தேவன் உங்களுக்கு கொடுக்குற எல்லா ட்ரீமையும் அவர் கேர் பண்ணுறார். யோசேப்பு 17 வயதாக இருக்கும்போது இந்த ட்ரீமை அவன் பெற்றுக்கொண்டான். 30வது வயதில் பெரிய ஒரு பிரதம மந்திரியாக அவன் மாறிவிட்டான். டோன்ட் பி அ ட்ரீம் கில்லர். ஆகவே தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குற அந்த கனவுகளை நீங்கள் அழித்து போடவே கூடாது. ரைட் பிரதர்ஸ் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ரைட் பிரதர்ஸ் தெரியுந்தானே? ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சவங்க. 1903 டிசம்பரில் அவங்க ஏரோப்ளைன் பறக்க விட்டாங்க. ஸோ பாருங்கள், வித்தின் 100 இயர்ஸ் எவ்வளோ சேஞ்சஸ், எவ்வளோ ஏரோப்ளைன், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. அவங்க அப்பா, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? ரைட் பிரதர்ஸ் ஆர்வில் அண்ட் வில்பர், இவங்க அப்பா வந்து என்னை மாதிரி ஒரு பாஸ்டர். அவர் ஆர்கியூ பண்ணுவாரா, டேய் என்னடா பறக்கணும்னு சும்மா மேலே கட்டிட்டு தொங்கிட்டு கீழே குச்சி கையை காலை உடச்சிடாதீங்கடா, அப்படி ஆண்டவர் பறக்கணும்னா ஒரு பிரசங்க ஏறல. ஆண்டவர் அப்படி பறக்கணும்னா நமக்கு பேர்ட்ஸுக்கு மாதிரி விங் வச்சு விட்டுருப்பாரு, நம்ம எல்லோரும் இப்படி பறந்து தெரியலை, ஏன்டா முட்டா பசங்க மாதிரி இப்படி பண்ணுறீங்கன்னு ரெண்டு பசங்களையும் திட்டுவார் அவங்க அப்பா. பாஸ்டர் அவர், பிஷப் அண்ட் ப்ரீச்சர் அவர். ஆனால் இவங்க விடாமுயற்சியாக, இல்லை பறந்தே ஆகணும் பறந்தே ஆகணும்னு, அந்த பழைய ஃப்ளைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அதை கட்டி அவர் ஓடி கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் 5-6 கிலோமீட்டர் தான் முதல்ல பறந்துருக்குறாங்க. 6 கிலோமீட்டர் பறந்து கொஞ்சம் தூரமாக பறந்து கீழே விழுந்து அப்புறம் பறந்து கடைசியில் ஏரோப்ளைன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ ஆர்வில் ரைட், இவருடைய சகோதரர் வில்பர் ரைட், அமெரிக்கன் ஏவியேஷன் பயனியர்ஸ். இன்றைக்கி எத்தனையோ விமானங்களை பார்க்குறோம், ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தான் இதற்கு முன்னோடிகளாக இருந்தார்கள் என்பதை நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவர் அந்த ஆசையை அவங்களுக்கு கொடுத்தாரு, அந்த ட்ரீம் நிறைவேறிச்சா இல்லையா? இன்றைக்கி எல்லோரும் நம்ம ஏரோப்ளைனில் பறக்கிறோம், ஏன்னா அந்த ரெண்டு பையங்களுக்குள்ளே இருந்த ஒரு வாஞ்சை. ஸோ ட்ரீம், ஸோ ஒரு ட்ரீம் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ட்ரீம் அதை நம்ம டிஃபைன் பண்ணும்போது, டி ஃபார் டிஸ்டிங்யூஷ், இட் வில் டிஸ்டிங்யூஷ் யூ, உங்களை தனிமைப்படுத்தி காட்டும். ஆர் என்ன பண்ணும், இட் வில் ரிலீஸ் இட் டு க்ரோ, உங்களை வளரச் செய்யும். இ ஃபார் என்கரேஜிங், அந்த ட்ரீம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், உங்களுக்குள்ள ஒரு என்கரேஜ்மெண்ட். ஸோ யூ நீட் டு கெட் ரெடி. அண்ட் ஏ, இட் இல் அஃபெக்ட் ப்ரிவைலிங் ஆட்டிடியூடு. யாரோ இந்த பையனுடைய அப்பா சொன்னார் பாருங்க, முடியாதரா முடியாதரா, பிஷப் அண்ட் ப்ரீச்சர் செட், இஃப் காட் வுட் ஹவ் வாண்டட் மேன் டு ஃப்ளை, ஹி வுட் ஹவ் கிரியேட்டட் மேன் வித் விங்ஸ். ஆனால் அவங்க கேட்காம அதையும் அவர்கள் மேற்கொண்டார்கள். அடுத்தது எம், எம் ஃபார் மோட்டிவேஷன். ஒரு ட்ரீம் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்குங்க. இப்போவே சொல்கிறேன், உங்களுக்கு வாழணும்னு ஆசை இல்லைன்னா உங்களுக்குள்ள தரிசனமும் இல்லை, ட்ரீமும் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இருக்கிற ஒரே ட்ரீம் சாகணும், அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் அதை நம்ம என்ன சொல்ல, ஓப்பனாக சொல்ல மாட்டோம், கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுமாண்டவர், இப்படி ஒரு பாலிஷாக ஜெபம் பண்ணுவோம். அப்படின்னாலே உங்கள் விஷன் அதான் அர்த்தம். அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே இருந்தாலும் சர்ச்சுக்கு வருவீங்க, உங்களை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சனால் இந்த மாதிரி ஜபங்கள்லாம் பண்ணக்கூடாது. எலியா பண்ணார், அவர் பண்ணார், இவர் பண்ணார். அவங்கெல்லாம் சோர்ந்து போன நேரத்தில் தப்பு தப்பாக ப்ரே பண்ணாங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓ, வேதத்தில் எழுதியிருக்கு பண்ண முடியுமா? யூதாஸ் நாண்டு கொண்டு சட்டான், அதெல்லாம் பண்ண முடியுமா? அதனால் வேதத்தில் போட்டிருக்கு, பைபிள் படி செய்கிறேன் பாஸ்டர். நோ, யூஸ் யுவர் பிரெயின். அழகாக ஒரு கார்ட்டூன் பார்த்தேன், ஃபாலோ யுவர் ஹார்ட் பட் டேக் யுவர் பிரெயின் வித் யூ. ஒய்யதான் சொல்கிறத செய்ய, ஆனால் அவன் மூளையை கொஞ்சம் அதையும் கூட்டிகிட்டு போ, மூளையை உபயோகப்படுத்து. அதனால் ட்ரீம் கொடுத்தா, ட்ரீம் கொடுத்தானா ராங் ட்ரீம்குள்ளே போயிடக்கூடாது நீங்கள்.
So M for motivation. So dear children of God, இந்த ஆண்டில் ஆண்டவர்கிட்ட ட்ரீம் கேளுங்க. யூ நீட் அ ட்ரீம் டு மோட்டிவேட் யூ. ஸோ எனக்கு வயசாயிருச்சே, அந்த ட்ரீம் ஒர்க் ஆகுமா? யங்காக இருந்தாலும் அந்த ட்ரீம் ஒர்க் ஆகும், வயசானாலும் ஒர்க் ஆகும். மோசேக்கு 80 வயசு ஆயிடுச்சு, 54 வயசு தான். மெக்டொனால்டு பார்க்குறோம் இல்லையா, மெக்டொனால்டு ரைட், ஃபாஸ்ட் ஃபுட் பார்க்குறோம் இல்லையா, மெக்டொனால்டு KFC. அவர் அதை ஆரம்பிக்கும் போது அவருக்கு 54 வயசுங்க, அவருக்கு 54 வயசு. நம்ம ஊர்லேயும் தான் பன்னு வித்துகிட்டே இருக்கோம், ரொம்ப நாள் பன்னு பண்ணாவே தான் வித்துட்டுருக்குறோம். அவன் அதே பண்ணை கட் பண்ணி நடுவில் கொஞ்சம் ஒரு சிக்கனை ஒன்று சப்பையாக தோசை மாதிரி சுட்டு நடுவில் வச்சு கொடுத்தா பாருங்கள் பர்கர் அப்படின்னு. எல்லாம் உலகத்து எங்கேயோ போயிட்டாங்க மெக்டொனால்ட்ஸ். நம்ம ஊரில் இன்னும் அதே பண்ணு ஜாம் பண்ணு தான் வந்துட்டுருக்கான். தேங்காய் பூ பண்ணு ஜாம் பண்ணு, அதை தவிர அதுக்கு மேலே முன்னேற்றமே இல்லை. தேங்காய் பூ பண்ணலாம் சாப்பிட்ருக்குறீங்களா? அதுக்கு மேலே முன்னேற்றமே இல்லை. ஆனால் அவன் பாருங்க, நீட்டாக அதுக்கு நடுவில் கட்லெட் மாதிரி ஒன்று சப்பையாக வச்சு தட்டி கொடுத்து, பீஃப் கட்லெட்டு அது இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு கொடுத்துட்டா. இப்போ மெக்டொனால்டு அதே மாதிரி தான், அவர் 54 வயசில் அப்படி ஒரு ஐடியா அவருக்கு வந்துச்சு. 65 வயசு KFC ஸ்டார்ட் பண்ணும்போது, அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது 65 வயசு, அந்த வயசில் அவர் KFC ஸ்டார்ட் பண்ணார். நம்ம ஊரில் கூட KFC இருக்குது, உலகம் முழுவதிலையும் இருக்கிறது. என்ன பண்ணார், சிக்கனை பொறிச்சு 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 கொடுத்தார். நம்ம ரெண்டு துண்டாக வெட்டி ஊறுகாய் மாதிரி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவர் பொறிச்சு பொறிச்சு பெருசாக பொறுத்து பக்கெட்டில் போட்டு கொடுத்து, அதில் ரெண்டு அந்த இது ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாம் போட்டு அப்படி கொடுத்த உடனே எல்லோரும் அப்படி வாங்கி எல்லாம் அப்படி சாப்பிட்டு, சி ஐடியாஸ் மாறிடுச்சு. ஜஸ்ட் அன் ஐடியா. ஸோ KFC. ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், வயசான ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, விஷன் உடனே நிறைவேறுமா? யூ ஹாவ் டு வெயிட். ஆபகூக்கு 2:3 வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். குறித்த காலம், குறித்த காலம்னா விஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டைம் செட் பண்ணிடுறார். இப்போ நம்ம மெசேஜ் இங்கே ரெடி பண்ணிட்டு ப்ரீமியர் அப்படின்னு போட்டுருவோம், பார்த்தா அது உள்ளே தான் இருக்கும், மெசேஜ் உள்ளே தான் இருக்குது, ஆனால் வராது. அது எப்போ வரும்? வியாழக்கிழமை இரவு 9 மணிக்குன்னு அதில் போட்டிருக்கோம், 9 மணிக்கு டானு பாப்பாவும், ஆனால் அது வரைக்கும் வராது. அதே மாதிரி தான் ஆண்டவர் விஷன் கொடுத்துட்றாரு, ப்ரீமியர் போட்டுடுறாரு. அது நானாவது 2 நாளைக்கு தான் போடுவேன், அவர் எத்தனை நாள் போடுவார் எனக்கு தெரியாது. 2 வருஷம் 3 வருஷம் யோசேப்புக்கு 13 வருஷம் போட்டு விட்டார். ஆனால் நமக்கெல்லாம் பொறுமை இல்லாத நாட்களில் வாழ்ந்துட்டுருக்கோம், அதனால் அவ்வளோலாம் போட மாட்டார். சீக்கிரம் கொடுத்துருவார் உங்களுக்கு, சீக்கிரம் கொடுத்துருவோம். அது தாமதித்தாலும் அதற்காக என்ன பண்ணு? காத்திரு, வெயிட்ஸ், காத்திரு, அது நிச்சயமாய் வரும். என்னுடைய விஷன், தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம், தேவன் எனக்கு கொடுத்த பரிசுத்த வாஞ்சைகள், அது ஏற்படுவதிலே நடப்பதிலே தாமதம் ஏற்பட்டாலும், நான் வெயிட் பண்ணுவேன், அது கண்டிப்பா வரும். தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் நிச்சயமாய் நடக்கும், சந்தேகமே வரக்கூடாது. ஆனால் நாங்கள் சின்ன ஆட்கள் தானேங்க, சின்ன ஆட்கள்னாலும் வரும் நடக்கும், பெரிய ஆட்கள்னாலும் நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அவைகள் நிச்சயமாக நடக்கும். வெயிட் ஃபார் யுவர் ட்ரீம் டு கம் டு பாஸ். எல்லாம் சொல்லுங்கள், வெயிட் for your dream to come to pass. Hallelujah. ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ட்ரீம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு கேரக்டர் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒன்று இன்டெக்ரிட்டி, அடுத்தது மொராலிட்டி. எல்லாம் சொல்லுங்க, இன்டெக்ரிட்டி மொராலிட்டி. அதாவது உத்தமமாய் நடப்பது, உண்மையாய் இருத்தல். நீங்கள் உண்மையாக இருக்கணும், ஏமாத்துறது அது இது அதெல்லாம் இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கிறது. அடுத்தது டிசிப்ளின், ஒழுக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தாவீதுடைய யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ட்ரீம் கொடுத்தார், ஆனால் ஒரு பெண் அவனை தொந்தரவு பண்ணுறா, ஆனால் அவன் தன்னுடைய ஒழுக்கத்தை காத்துக்கொண்டான். அவனுடைய செக்ஷுவல் லைஃப்பில் டிசிப்ளின், அந்த ஒழுக்கத்தை அவன் காத்துக்கொண்டதுனாலே ஓடியே போனான். ஒரு வேளை அவன் அந்த இடத்துல விட்டு கொடுத்துருப்பான் என்று சொன்னால், ஒருவேளை அவன் பிரைம் மினிஸ்டர் வர முடியாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி இருந்ததுனால தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் தன்னை காத்து கொண்டான். டிசிப்ளின்டு லைஃப் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹலலூயா. அப்போது அது வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், என்னுடைய ட்ரீம் ஒரு வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், நீங்கள் காத்திருக்கும் போது மற்றவர்களுக்கு உதவுங்கள். உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்து கொண்டே இருங்க. அதனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு ட்ரீம் கொடுங்க ஆண்டவரே என்று கொள்ளுங்கள். ட்ரீம் கொடுங்க என்று கேளுங்க ஆண்டவர்கிட்ட. சக்சஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் அபிலிட்டி டு டிசர்ன் த டைம் அண்ட் நியூ சீசன்ஸ் இன் யுவர் ஸ்பிரிட்.
எப்போ ஆண்டவர் கொடுக்கிறார், எந்த வேளையில் இது நடக்க போகுது என்பதை கண்டுபிடிக்கிறதுல தான் உங்கள் சக்ஸஸ் இருக்குது. அதனால் டைம் அண்ட் சீசன், காலத்துக்கு முன்னாடி ஓடி போகாதீங்க, ஓடி போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக வேலை எல்லாவற்றையும் வாய்க்கப்படுவார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது. இப்போ இப்படி ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணால், இந்த வாரம் முழுவதும் இதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், அதுக்காக ஜெபிக்கிறோம், இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், கடைசியில் உங்களுக்காக ஜெபம்னா விட்டுறீங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க முதல்ல, சரியா? கடைசியில் தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, முதல்ல உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு என்ன தரிசனம் கொடுத்துருக்கிறீங்க, என் வீட்டுக்கு என்ன தரிசனம், என் பிள்ளைங்களுக்கு என்ன தரிசனம், பர்சனல் விஷன் என்னன்னு கேளுங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு என்ன விஷன் கேளுங்க. அப்புறம் எங்கள் சர்ச்சில் நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவரே, எத்தனை ஆத்மாக்களை நான் கொண்டு வரணும். பாஸ்டர் 12 ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், நான் 24 ஃபேமிலி கொண்டு வரேன் ஆண்டவரே, 500 பேரை கொண்டு வரேன் ஆண்டவரே. உங்கள் விஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். பாலி அங்கேஜ் எழுதுகிறார் அவருடைய புஸ்தகத்திலே, ஒரு அம்மா லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருந்தாங்களாம், அங்கே எல்லாம் அப்பார்ட்மெண்ட் தானே, லிஃப்ட் ஆப்ரேட்டர். அந்த லிஃப்டில் இருந்துக்கிட்டு போகிறவங்க வரவங்களாம், நீங்கள் உங்கள் பேர் என்ன, அது என்ன, ஏசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக நான் ஏதாவது ஜெபம் பண்ணுமா, இப்படியே சொல்லி ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களாம் கோயிலில். லிஃப்டில் மேலேயும் கீழேயுமே போய் இப்படி நிறைய இருக்குது. என்னுடைய மகள் ஜெயனு, அவள் இங்கே ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஃப்ரெண்டுடைய அம்மாவுக்கு எங்களுடைய சர்ச் ஆனிவர்சரிக்கு வாங்க என்று சொல்லி அவள் ஒரு கடிதம் போஸ்ட் கார்டு 10 பைசா போஸ்ட் கார்டை அதில் எழுதி போட்டேன். நான் சொன்னேன், சர்ச்சில் நீங்கள் எல்லாம் போடுங்கன்னு, என் மகள் எனக்கு எழுதி போட்டேன், எனக்கு தெரியாது. ஆனால் கரெக்டாக அந்த அம்மா வந்துட்டாங்க. அவங்க யாருன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், முழுக்க முழுக்க ஆதி பராசக்தி பக்தை. ரெட் சாரி தான் கட்டியிருப்பாங்க எப்போவுமே. உருண்டு பிறன் அங்கே போய் அந்த அவ்வளவு காவடி எடுக்கிறது எல்லாவற்றையும் செய்கிற ஒரு அம்மா. அன்றைக்கு நான் சொன்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னென்ன வாருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் என்று அந்த சபையினுடைய ஆண்டு விழா, 11வது ஆண்டு விழா என்று நினைக்கிறேன். அட்டன் பண்ணவதாங்க, அப்படியே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய மகளாக அவங்க மாறிட்டாங்க. நாம் அதனால் வெளி தோட்டத்தை பார்த்து, ஐயோ அந்த அம்மா இவ்வளோ பெரிய போட்டு வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுட்டு போகிறாங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. வாட் இஸ் யுவர் விஷன்? ஆண்டவர் எல்லாரையும் தொட்டு மாற்ற வல்லவராக இருக்கிறார். டோன்ட் ஜட்ஜ் பீப்புள் பை லுக்கிங் அட் தயர் ஃபேஸஸ், ட்ரெஸ்ஸஸ். மக்களை வெளி தோட்டத்தை பார்த்து, அவருடைய உருவத்தை பார்த்து, அவருடைய தோட்டத்தை பார்த்து யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாம் ஓரமாக என்ன பார்க்குறார், என்னடா ஜீசஸ் போய் இந்த புள்ளிட்ட பேசிகிட்டு இருக்கிறார், என்ன இவர், கொஞ்சம் கூட தெரியாதா அவருக்கு. ஆனால் இவங்களுக்கு தான் தெரியல, அந்த சமாரியா பெண்ணை ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்டாக மாற்றிட்டார் இயேசு, ஒரு ஃபியூ அவர்ஸ் பேசிகிட்டு இருந்ததுனால. ஸோ அதனால் காட் கேன் சேஞ்ச் எனிபடி. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ செய்யுங்க. Move with people, talk to people, bring people to God's kingdom. அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன விதமான மினிஸ்ட்ரி எனக்கு கொடுக்குறீங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும். ஸோ காட்ஸ் கிங்டத்துக்கு என்ன விஷன் எனக்கு கொடுக்குறீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. Find out your spiritual vision, get ready to make a move, be willing to take a bold step in faith and obey, be smart to hear God's voice. ஆண்டவர் என்ன சொல்றாரு கேளுங்க, your blessing is on the way. எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆண்டிலே எனக்குரிய ஆசீர்வாதம் வழியிலே வந்து கொண்டிருக்கிறது. I am going to dream bigger. நான் பெரிதாய் கனவு காண போகிறேன். ஹல்லேலூயா. என்னை குறித்தும், என்னுடைய குடும்பத்தை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை குறித்தும் பெரிதாய் கனவு காண போகிறேன். ஆண்டவர் சொன்ன, இயேசு சொன்ன வார்த்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமா, நீங்க இந்த வருஷத்துல ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்னு பாருங்க. இந்த சர்ச்சுக்காக என்ன செய்யலாம், எவ்வளோ ஆத்துமாக்களை சம்பாதிக்கலாம். கர்த்தருக்காக நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு வேண்டியது எல்லாமே நான் கூட கொடுப்பேன்றார். நீ கேட்டதை கொடுப்பேன்னு சொல்ல, எல்லாமே ப்ளஸ்ஸாக நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்த முடியாத ஒரே ஒரு வார்த்தை வாசித்தார் முடிக்கிறேன். பிலிப்பியர் 1:6 வாசிங்கம்மா. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. திரும்ப வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இதில் எழுதப்பட்டிருக்கிறது, பீயிங் கான்ஃபிடென்ட்,
of this very thing that he who has begun a good work narkriye abindra vaarthai enna podu he who has begun a good work and the other bracket link podren he who has given you a dream ungalku oru darshanathai koduthavar ungalile narkriyai thodanginavar ungalku oru vision koduthavar ungalku oru sopanathai koduthavar ungalku oru parisutha vaanjai koduthavar ungalile thodanginavar adu yesu kristuvin naal pariyendha mudiya adhaadu yesu kristu varugaiyile thirumba varuvar endru sonnalum andha naal varaikkum nadathi varuvar endru nambi so trust that god given dream in you will be fulfilled ungalku indha devan kodutha darshanangal neraverum hallelujah who has begun a good work in you will complete it adha aandavar mudichu koduvar until the day of jesus christ hallelujah mellar edum indru jeevikkalama indha varshathile ungalude darshanangal enna endru indha vaarathile neenga eludhunga adutha vaaram varumbodhu naan kekpen okay neenga aalukku oru 10 desire ad eludittu varanum ஓகே சரியா கோயில் குறாமல் போயிடாதீங்க ஓகே இந்த வாரம் உட்காந்து எழுதுங்க உட்காந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் என்ன டிசைர் கொடுக்குறாரோ எழுதுங்க ஓகே வாட் இஸ் யுவர் டிசையர் யுவர் ட்ரீம் யுவர் விஷன் ஃபார் 21 இந்த 21 வருஷத்துக்கு உங்களுடைய ட்ரீம் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய திட்டம் என்ன அடுத்த 5 வருஷத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் 10 வருஷத்துக்கு என்ன சொல்கிறார் எதற்காக உங்களை அழைத்தார் தெரிந்து கொண்டார் ஆண்டவரிடத்தில் கேளுங்க ட்ரீம் பிகர் காட் வில் பிளஸ் யூ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆரம்பிக்கிறது கர்த்தர் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில கொடுத்த ட்ரீம் அது ஒன்றும் தடைபடாது we are going to sing the song கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது தடைகளை அவர் நீக்குவார் ஜெயத்தை தந்திடுவார் ஜெயமாய் நடத்துவார் ஹalleluya இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என்னை ஆசீர்வதிப்பது என் கர்த்தருக்கு பிரியமானது ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் என்று ஆசீர்வதிப்பார் சோர்ந்து போக மாட்டேன் அல்லாமா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானது ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் என்று ஆசீர்வதிப்பார் ஒன் மோர் டைம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன் கர்த்தர் என்னை உயர்த்திடுவார் சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன் கர்த்தர் என்னை ஒன் மோர் டைம் கன்ஃபஸ் யுவர் ஃபெய்த் சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன் கர்த்தர் என்னை உயர்த்திடுவார் ஹalleluya கைகளை உயர்த்து ஹalleluya கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது தடைகளை நீக்குவார் ஜெயத்தை தந்திடுவார் தடைகளை நீக்குவார் ஜெயத்தை தந்திடுவார் ஜெயமாய் நடத்துவார் என்னை ஜெயமாய் உன்னை ஜெயமாய் நம்மை வழியே இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் சரி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில புது வழியை உண்டாக்குவார் ஆமென் இல்ல பாஸ்டர் இருண்டு போய் கிடக்குது எல்லாம் இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில ஜீவ ஒளியை ஆண்டவர் இன்றைக்கு ஏற்றிடுவார் இல்ல பாஸ்டர் எதையும் செய்ய எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் உனக்குன்னே சில வாசலை அவரே ரெடி பண்ணி திறப்பாரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோ ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறவர் அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றி கொடுப்பார் ஒண்ணுமே தடைபடாது ஹல்லேலூயா வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார்
இருந்து போனே உந்தன் வாழ்க்கையில் ஜீவ வழியை இன்று ஏற்றிடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் வாசல் உனக்கு திறந்திடுவார். Sing it again. வழியே இல்லா இடங்களிலும் எனக்கு உண்டாக்குவார், வழியை எனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன எந்த வாழ்க்கையில் ஜீவ ஒளியை என்று ஏற்றிடுவார். அடைக்கப்பட்டாலும் வாசல் எனக்கு திறந்திடுவார். Everybody say, அடைக்கப்பட்டாலும் வாசல் எனக்கு திறந்திடுவார். Hallelujah, 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 Hallelujah. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், என்னை ஜெயமாய் நடத்துவார், உன்னை ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானது. அப்ரஹாமை என்னையும் என்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தர் என்னை உயர்த்திடுவார். சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தர் என்னை உயர்த்திடுவார். Everybody say hallelujah, hallelujah. செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், தடைகளை நீக்குவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார், உன்னை ஜெயமாய் நடத்துவார், என்னை ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். எனக்கென்று நீர் கொடுத்த தரிசனங்கள், நீர் எனக்கென்று கொடுத்த கனவுகள், எந்த தடை வந்தாலும் அதை ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. ஏனென்றால் தடைகளை நீக்குகிற கர்த்தர் எனக்கு முன்பாக நீர் செல்லுகிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீர் ஜெயத்தை தருவீர், என் வாழ்க்கையில என்னை ஜெயமாய் நீர் நடத்துவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பின் தகப்பனே, இந்த கால வேளையிலே சபை கூடுதலிலே கலந்து கொள்ளுகிற யூடியூப்ல ஃபேஸ்புக்ல என உலகம் முழுவதிலும் இருந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்கே கர்த்தாவே ஆலயத்திலே வந்து ஆராதிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்களிலே நற்கிரியைகளை தொடங்கின தேவன், அதை உம்முடைய நாள் பரியந்த நடத்தி தருவீர், முடித்து தருவீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே அவர்களை குறித்த கனவுகளை நீர் கொடுப்பீராக, அவர்களை குறித்த ட்ரீம்ஸ் கொடுப்பீராக, அவர்களை குறித்த தரிசனங்களை கொடுப்பீராக. இந்த புதிய ஆண்டுக்குரிய புதிய தரிசனங்கள் உண்டாவதாக, புதிய வெளிப்பாடுகள் உண்டாவதாக. வேர் தேர் இஸ் நோ விஷன் பீப்புள் பெரிஷ் என்று சொன்னீரே, இவர்களை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த 21 ஆம் ஆண்டு முடிவதற்கு முன்பாக திரும்பி பார்த்து இவ்வளவு காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதாக, அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நடத்துவீராக. என்னை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்ப குடும்பமாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 21 ஆம் ஆண்டிலே தேவன் ஒவ்வொரு குடும்பத்திற்குரிய தரிசனத்தை கொடும், தனிப்பட்ட தரிசனத்தை கொடும் ஆண்டவரே. அதே போல இந்த சபையை என்ன நோக்கத்தோடு அழைத்தீரோ ஆண்டவரே, 4-digit members என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நீர் எங்களை காட்டிலும் அதிகமாய் செய்ய வல்லவர்.
நிரம்பி வழியத்தக்கதாக ஆத்துமாக்களை கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் நிரம்பு வீராக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்த துதிக்க நிற்கிறபை தருவீராக துதிக்கணும் வல்லமை மகிமை புகழ் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் God bless every one of you. Please be seated. Thank you for joining with us, YouTube viewers and FB viewers. God bless you. இதுவரைக்கும் யூடியூப்ல எங்களோடு கூட ஆன்லைன் சர்வீஸ்ல இணைந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை நான் சந்திக்கிறேன். Till then, God be with you. God bless you.